Vietnam. जय श्री राम सकल गुणाभिराम. தங்கள் கவலைக்கு காரணம் என்னவோ? என்ன இருக்க போகிறது தேவி? என்னில் பாதியான நீயும் என் சகோதரனான லக்ஷ்மணனும் என்னுடன் இருந்தாலும் என் மனது மட்டும் ஏதோ சஞ்சலமாக உள்ளது. சுவாமி, கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால் வெளிச்சம் இருக்காது. தங்கள் பிரிய பக்தன் ஆஞ்சநேயன் தங்கள் அருகில் இல்லாததுதானே தங்களின் கவலைக்கு காரணம்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் அன்னை சீதாதேவிக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆஞ்சநேயா, இதுவரை நான் கண்டிராத ஒரு மனக்கலக்கம் சில தினங்களாகவே உன் முகத்தில் காணப்படுகிறதே. அப்படி என்ன தீராத குழப்பம்? எதற்கும் மனம் கலங்காத ஆஞ்சநேயன் முதன்முறையாக மனம் கலங்கி நிற்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். ஹனுமான், உன்னிடம் உள்ள கவலைதான் என்ன? உன் கவலையை உன் ஸ்ரீராமனிடம் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறாய்? மகாபிரபு, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. எவ்வளவோ காலமாக என் மனதை அச்சப்படுத்திக் கொண்டிருக்கும் கவலை ஒன்று. கவலைகளை தீர்ப்பவனுக்கு கவலையா? அது என்னவென்று கூறு ஹனுமான். பிரபு, நான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து இந்த உலகை காக்கும் வரம் தந்தீர்கள். ஆனால் இன்று பூமியில் நடக்கும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், மனித நேயமின்மை, சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் இன்றைய நிலை, இதையெல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. மூத்தவர் இளையவர், பெற்றோர்கள் பிள்ளைகள், குரு சிஷ்யர்கள், சிஷ்யர்கள் குருக்கள், அக்காள் தங்கை, தங்கை அக்காள், இவர்களெல்லாம் உறவுகளை மறந்து போய் செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு மானிடர்கள் தரம் கெட்டு கிடக்கிறார்கள். தங்களால் ஆளப்பட்டு வரும் இவ்வையகத்தில் மக்கள் செய்யும் அநியாயங்களை பார்க்கும் பொழுது என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. நான் சிரஞ்சீவியாக இருப்பது இதையெல்லாம் பார்ப்பதற்குத்தானா சுவாமி? ஹனுமான், நீ கவலைப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் அக்கிரமங்கள் அழியக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டது ஹனுமான். கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அக்கிரமங்களை அழிப்பதற்காக இரண்டு உத்தம ஸ்திரீ புருஷர்களை நான் சிருஷ்டிக்கிறேன். உள்ளங்கையில் பொட்டு வடிவில் ஒரு கருப்பு மச்சத்துடன் அண்ணன் தங்கை இருவர் பூலோகத்தில் பிறந்து அவர்கள் மூலம் தர்மமானது நிலைக்கப்பட்டு அதர்மமானது அழிக்கப்படும். ஹனுமான், நீ எதற்கும் மனம் கலங்காதே. தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். சிரஞ்சீவி பவ. ஜெய் ஸ்ரீராம். நீ ஐயா ஆஞ்சநேய தெய்வம், நீ ஐயா தெய்வம், நீ ஐயா ஆஞ்சநேய தெய்வம், நீ ஐயா லோகம், நீ ஐயா அனுமனே லோகம், நீ ஐயா சீதை அன்னையை லங்கை மண்ணிலே கண்டு திரும்பினாயே, ராவண துவம்சம் துவங்கினாயே, சூழ்ச்சியை வீழ்த்தி அடங்கினாயே, பெரன்பினை போற்றி வணங்கினாயே, ராமச்சந்திரனே ஆற தழுவிய புண்ணிய தெய்வமல்லோ, விஸ்வாசமான நீ யாவருக்கும் அன்பினை பொழிந்தவனே, தெய்வம் நீ ஐயா ஆஞ்சநேய தெய்வம், நீ ஐயா தெய்வம்.
ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. ஸ்ரீராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் தூது போன தருணம், படை பலம் தேடி போன தருணம், தடை பல தேடி நேரில் வரினும், பேரானந்தம் தேடி தாழ்ந்த தெய்வம். லக்ஷ்மண உயிரினை மீட்டிட சஞ்சீவி மலையை தூக்கினாயே, உன்னை போல ஒரு செயல் வீரன் சஞ்சீவி இங்கு எவரேது. ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. சக்தி தரும்படி பக்தியின் வடிவம் காட்டி தந்த தெய்வம், நெஞ்சினில் ராமன் சீதை உருவம், நீ ஒரு கருணை மிகுந்த முகமும், கண்களில் அக்னி போல ஒளியும். ராம ராம எனும் நாமம் கூறி நன்மை சேர்க்கும் மனது, பேரு பெற்ற வாழ்வு, பேரு பெற்ற வாழ்வு. தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. போற்றி தொடர்ந்திடும் வீர தலை மகன்னி, என்னாலும் தவத்தில் திளைத்தவன்னி, சூரனின் தலையை கொய்தவன்னி, விஸ்வ அதிரூபம் காட்டினாய் நீ. அம்மன் அர்ஜுன ரதமும் ஏறி ஆட்சி பீடம் வைத்தாய், அற்புதம் செய்து வாழ்த்தினாயே, அற்புதம் செய்து வாழ்த்தினாயே. சர்வஜனனே, மகாகாலியே ஸ்வாஹா. தாயே, நான் தொடங்கி இருக்கும் இந்த காரியம் வெற்றி பெற வேண்டும். எந்த விதமான தடைகள் வந்தாலும் என் உயிரை மாய்த்தாவது உனக்கு ரத்த அபிஷேகம் செய்கிறேன். அகோரா ஜெய் குரு அசுரா. அகோரா, இறைவன் அருளால் பிறந்திருக்கும் ஓர் இரட்டை குழந்தைகள் இங்கிருந்து சிறிது தொலைவில் தெற்கு திசையில் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படியாவது அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் உள்ளங்கையில் பிரகாசமான ஓர் கருப்பு மச்சம் உள்ளது. அம்மாவாசை நாளன்று காளிகாம்பாலுக்கு பலி கொடுத்தால் எனக்கு மகா சக்தி கிடைத்துவிடும். பிறகு தோல்வி என்பதே ஏற்படாது. இந்த உலகத்தையே ஆளுவேன். புரிந்தது குருவே. வர்ற அம்மாவாசைக்கு அந்த பசங்க உங்க முன்னாடி இருப்பாங்க. வெற்றியோடு வா. உத்தரவு. சாமீரி பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உத்திஷ்ட ஹரிஷார்தூலம் கர்த்தவ்யம் பக்த பாலனம், உத்திஷ்டோத்திஷ்ட கீசேஷ உத்திஷ்ட விஜயத்வஜ, உத்திஷ்ட ஹனுமான் வீர த்ரைலோக்யம் மங்களம் குரு, ஸ்ரீராம நாம ஜப சீதுரச பிரமோத, சீதா மனோகர பதாம்புஜ பக்தி யுக்தா, ஸ்ரீராம கார்ய சஃலீகிருத கீர்த்தி சாந்திரா, ஸ்ரீராம தூத ஹனுமான் தவ சுப்ரபாதம், உத்திஷ்ட கீஷபதி ருக்ம ருஜி பிரதீப்தா,
உத்திஷ்ட கேசரி தனூஜ மகோரு தேஜா. ராமு, அஞ்சனி, ராமு, அஞ்சனி, சீக்கிரமா எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எழுந்துருங்க. அம்மா, இன்னைக்கும் அண்ணன் பெட்டை ஈரமாக்கிட்டான். டெய்லி இப்படியே பண்ண அவன் கூட எப்படி படுக்கிறது? டெய்லி பெட்டை ஈரமாக்குறது நீ. தேவையில்லாம அவன் மேல பழிய போடுறியா? அவன் டெய்லி தூங்கத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போய் தூங்குவான். பாத்ரூம்லயே தூங்கிடுவானா? இந்த பேஜ் கொண்டும் கொஞ்சம் இல்ல. காலையில என்ன இங்க பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் உங்க புத்தி தான். அஞ்சனி ராமுவே போதும், சீக்கிரம் போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. என்னையா திரு திருன்னு முழிக்கிற, யாராவது வரணுமா? என்ன என் வாய் வரன் இருக்கா? ஒரு பால் பாக்கெட்டுக்கு ரெண்டு பேர் வரணுமா? கொஞ்சம் நீ வாய மூடு. நீங்க அர்ஜென்டா ஆபீஸ் போகணும்ல? ஆபீஸ் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது, ரிட்டையர்ட் ஆகி 6 மாசம் ஆகுது. பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, முன்னாடி போலாம், போங்க. வேணாம் தம்பி வேணாம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல் என்ன ரூல், லைன் என்ன லைன். நான் உன் பின்னாடியே வரேன். நீ ஏதாவது மிலிட்டரியில இருந்தியா? ஆமா தம்பி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுது இவன் மூஞ்சும் ஓர கட்டிங். சரி, நான் லைன்ல வரல, நீ போ. சாயங்காலம் 5 மணிக்கு. சரி வரேன். சினிமா போலாமடா? உனக்கு சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஏய் பேபி, சிப்ஸ் சாப்பிடுறியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேய், உன் ஆள் வருதுடா. இன்னைக்கு இவனுங்க மூஞ்சில தான் முழிக்கணுமா? வரட்டும்டா, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன் பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, 2 மாசமா பாக்குறனே, உன்னால அந்த பொண்ணு போடவே கூட தொட முடியாது. வாய மூடுற. என்ன டீச்சரம்மா, நம்மள பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ரொம்ப லேட் ஆகுதே கண்ணு. எதையுமே 6:30க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். என்னடி ஓவரா சீன் போடுற? அந்த
தேங்க்ஸ் சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. அண்ணா, பயமா இருக்கு எனக்கு. அண்ணா, கதவு தட்டுற சத்தம் கேக்குது. பேயா இருக்குமோ? மறுபடியும் கேக்குதுடா. இப்ப நம்ம என்ன பண்றது? ரெண்டு பேரும் போய் பாக்கலாம் வா. என்னமா இந்த பசங்க நேரத்துக்கு வரதே இல்ல, அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆமா, மாப்பிள்ள இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? அவர் வரதுக்கு லேட் ஆகும்பா. நீங்க வாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்களும் வாங்க. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்குமா? பேய சினிமால பாக்குறது தான் பிடிக்குமா, இல்ல பேய நேர்ல பார்த்தாலும் பிடிக்குமா? ஐயோ, பயமா இருக்கும். அவ்வளவு பயம் இருக்கும்போது அந்த மாதிரி படங்கள்லாம் எதுக்காக பாக்குறீங்க? உங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? கனவுல பேய்கள்லாம் வரும். உங்களுக்கு பேய்கள்லாம் கனவுல வராம இருக்கணும்னு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சரி, கேக்குறோம் தாத்தா. வெரி குட், வெரி குட். இவர் யாருன்னு தெரியுமா? தெரியும், ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னா இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கடவுள். கடவுள், ஆனா சாதாரண கடவுள் இல்ல, பேய்களையே பயமுறுத்தக்கூடிய கடவுள். இவரோட பேரை சொன்னாலே போதும், எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் துண்டக்கான துணிய காணன்னு ஓடி போயிடும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, சக்திமான், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் இந்த ஆஞ்சநேய சாமியை வச்சுதான் இங்கிலீஷ்காரங்க சினிமாவா எடுத்துட்டாங்க. காத்துல பறக்கிறது, பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறது, இது எல்லாமே இவரை பார்த்துதான் இங்கிலீஷ்காரங்க கத்துக்கிட்டாங்க. ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா? ஆஞ்சநேய சுவாமியோட சின்ன வயசுல ஆகாயத்துல இருக்கிற சூரியனை பார்த்து அத பழம்னு நினைச்சு அத சாப்பிடலான்னு இங்க இருந்து பறந்து போயிட்டாரு. ஆனா உங்க சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாம் இப்படி பறந்து போவாங்களா? போக மாட்டாங்க. இது ஆஞ்சநேய சுவாமியோட செந்தூரம். இத தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இதோ இப்படி நெத்தியில வச்சுக்கிட்டு படுத்தா பேய்ங்க கனவுல வரவே வராது. அது மட்டும் இல்ல, ஆஞ்சநேய சுவாமியே கனவுல வருவாரு. இது என்ன தெரியுமா? ஹனுமானோட ஸ்லோகம். இத தூங்குறதுக்கு முன்னாடி தலகாணிக்கு அடியில வச்சு படுத்துக்கிட்டா எந்த தீய சக்திகளும் உங்ககிட்ட வராது, நிம்மதியான தூக்கம் வரும். சரியா, படுத்துக்கலாமா? சரி, டைம் ஆயிடுச்சுப்பா, வாங்க வாங்க தூங்கலாம். வாங்க. சரி. அதுலித பலதானம் ஸ்வர்ண தேலாபதேஹம் தர்ஜவன குசாரம் ஞானினாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதீசம் ரகுபதி பிரிய பக்தம் பாததாதம் நமாமே ஸ்ரீ குரு சரண சரோஜரத நிஜமன முகுர சுதாரி. உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை யாரா சொல்லி கொடுத்தது? தாத்தா சொல்லி கொடுத்தாரு டாடி. தட்ஸ் குட், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பசங்களை பத்தி என்ன நினைச்சீங்க சார்? என்ன விஷயம் சார்? என்னோட வேலை விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் உன்ன பத்தி சேர்மன் கிட்ட சொல்லிருக்கேன், நீ போய் பாரு. தேங்க்யூ சார். நான் வரேங்க. நல்லது.
இந்த போட்டோல இருக்கிறேன். எங்க மாமா அட்ரஸ் சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சென்னைக்கு வாடா, உனக்கு வசதியான சம்பந்தம் பார்த்து வைக்கிறேன்னார். அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டேன். நான் புச்சால்தனமா இந்த போட்டோவை என்னோட பாக்கெட்ல வச்சுன்னு வந்துட்டேன். எனக்காக கொஞ்சம் குறிப்பாத்து, இவர் எங்க இருக்கான்னு சொல்லலாம். என்னடா இவன் போட்டோவை காட்டி அட்ரஸ் சொல்ல சொல்றானே? இத பாருப்பா, காளி நீலி சூழி அங்காரி ஓங்காரி கடங்காரி, அம்மா தாயே லோகமாதா சிலுக்கு சுமிதா அனுராதா ரேயா நமிதா எல்லாரும் என் மேல வந்து இறங்குங்க. 100 ரூபாய் கூட அட்ரஸ் என்ன ஜாதகமே சொல்றேன். 100 ரூபாயா? புரியோ புரி? காஞ்சி காமாட்சி சொல்லுவா, மதுரை மீனாட்சி சொல்லுவா, காசி விசாலாட்சி சொல்லுவா. அவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து சொல்லுவாங்கன்னு அதான் 100 ரூபாய் கூத்தேன். இன்னும் யார் யாரை கூப்பிடுற? அடே முட்டாள், குறி சொல்ல போறது அவங்கடா, அதுக்காகத்தான் அவங்கள கூப்பிடுறேன். அதை கூட அதையும் புடுங்கற. அவங்க எல்லாம் தானே வந்து சொல்ல போறாங்க, அப்புறம் உனக்கு எதுக்கே பணம்? அதே இந்த பணத்தை அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுவேன். குறியோ குறி, உனக்கு வரப்போறது சாதாரண அதிர்ஷ்டம் இல்ல, 100ல் ஒருத்தருக்கு கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம். உன்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்க. எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நடக்க போறத சொல்லேன். சொல்றேன் சொல்றேன், உனக்காக தெற்கு திசையில கண்ணி கழியாத ஒரு கந்தர்வ கண்ணி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா ஜிப்புவாயா. அவளை கட்டிக்க போறதும் அவ சொத்துக்களை சுருட்ட போறதும் நீ தாண்டா அண்டாவாயா. சுவாமி, தெற்கு திசை நான் எது? இப்ப நீ எங்க இருக்க? தாஜ் ஹோட்டல். ஓ, மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பக்கத்துல இருக்க குப்பத்துல. குப்பத்துலயா? தாஜ் ஹோட்டல்லாம் அங்க இருந்து வடக்கு தெற்கு. டி நகர்ல வழி போட்டுருச்சா? டி நகர்னா பெரிய சவுண்ட் பார்ட்டி யாருக்குமா சுவாமி? பயங்கர சவுண்ட் பார்ட்டி. காது கண்ணா பின்னாடி கிழியெல்லாம் பாத்துக்கே. ஒருவேளை பெரிய சினிமா நடிகையா இருப்பாளோ? இவன் மூஞ்சிக்கு சினிமா நடிக்க தேவையா? இத பார்ப்பா, ஒரு நிமிஷத்துல மாமலே நிமிஷமாவது கிமிஷமாவது. என்ன பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், நான் ரொம்ப டிஃபரண்ட். என்னை தாளாட்டவர் வாழும் அடக்கோடியை எனக்கு தள்ளுவாரும். எல்லாத்தையும் கேட்டான், ஆனா முக்கியமான விஷயத்த கேட்காமே போறான வழங்காதவன். பசங்களா இப்படி வாங்க. நடந்து வரீங்க? ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு. டாடி இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி போயிட்டாருனா? ஆட்டாடா, என்கிட்ட கூட பைக் இல்லையே, உங்களை டிராப் பண்ணலாம்னு பார்த்தா நான் உங்களை டிராப் பண்ணலங்கற கோவம் தானே? கரெக்ட்டா சொன்னே. இப்பெல்லாம் நீ எங்களை மறந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க. நமக்கு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கல. உங்களுக்கு எப்பற தெரியும் இதெல்லாம்? எங்களுக்கு மட்டும் இல்ல, காலனில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு மாமூல் கொடுக்கலங்கற கோவம் தானே? நீங்க எப்ப சாக்லேட் கேட்டாலும் வாங்கி தரேன். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தான். தேங்க் யூ, பாய். என்ன ஃபிகரா இது, கத்தி மாதிரி இருக்கா? சூப்பர். அவங்களை உபசரிக்கிறதுக்கு காரம் காபி பால் பலகாரம் குடுக்கறது கூட ஆள் இல்ல. நீ தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா. நான் கண்ணியாக இருப்பது உண்மை என்றால்
இந்த இலைகள் கனிகளாக மாறிடும். அப்படின்னா அந்த ஜோசியக்காரன் சொன்ன கந்தர்வ கண்ணி இவளாதான் இருக்கணும். அழகு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, பத்தனைக்குரிய லட்சணங்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இன்னிலிருந்து பெரிய கோடீஸ்வரம் தான். உன் காதல் இளவரசன் நான் தான். பையன் எப்பவும் வானத்திலே தான் பறந்துகிட்டு இருப்பான். நாங்களும் அந்த மாதிரி சம்பந்தத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் அந்த பையனுக்கு சித்தப்பா. அப்படியா, சந்தோஷம். இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. வேணாங்க, இதெல்லாம் எதுக்குங்க? பொண்ணு கூச்சப்பட வேணாம், எடுத்துக்கங்க. பொண்ணு பேரு தொலைச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா தவறிட்டா. பொண்ணு லட்சணமா இருக்கா. உங்க சொத்து சுகத்தெல்லாம் பத்தி சொன்னா அதுவா? அது அவங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்ச சொத்த கணக்கு எடுத்து பார்த்தாலே 50 கோடி ரூபாய்க்கு மேல சேரும். 50 கோடியா? அப்படின்னா பையனுக்கு பொண்ண புடிச்சிருங்க. நான் போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப நல்லது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாங்க வாங்க. எப்படியாவது இன்னைக்கு ராத்திரியே. ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசினதை நான் கேட்டேங்க. என்ன சொல்ற நீ? டாக்டர் என்ன கடவுளா? அவர் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாது. பிளீஸ் என்னங்க, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாது. என் ஆசையை நிறைவேற்றுவீங்கல்ல? பாருங்க மாப்பிள்ள. என்ன மாமா? நீங்க சௌமியாவை நினைச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருக்க போறீங்க? பாருங்க, இவ உங்களை நினைச்சா எப்படி உருகி போயிட்டான்னு. நாம நினைக்கிற மாதிரி நம்ம சௌமியா நம்மளை விட்டுட்டு போகலங்க. இந்த சுகுணாவோட ரூபத்துல நம்ம கூட தான் இருக்கா. இங்க பாருங்க, சௌமியாவோட பேர்ல இருந்த சொத்து பத்திரங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சுகுணாவோட பேருக்கு மாத்தி எழுதி வச்சிடுங்க. எங்க பேர்ல வேண்டாமம்மா, குழந்தைங்க பேர்ல மாத்திருங்க, எடுத்துட்டு போங்க. சரி, அப்படியே செஞ்சிடறேன். அப்போ நான் புறப்படவா? என்னமாமா இது, 2 நாள் இருந்துட்டு போங்க. அதெல்லாம் எதுக்குங்க மாப்பிள்ள? பசங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். குழந்தைங்களையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு அங்க நிறைய வேலைங்க இருக்கு. வரமா? சரிப்பா. நானும் கூட. உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க உள்ளங்கையில யாருக்காவது மச்சம் இருக்குதா? தெரியல அங்கிள். உங்களுக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய சாக்லேட் தர்றேன். சரி அங்கிள். ஹாய் சாந்தி. என்ன சாந்தி, ஹாய் சொல்ற, கண்டுக்கவே மாட்டேங்கற. உன்ன பக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோன்னு எவ்வளவு டென்ஷனா இருந்த நானு. என் அண்ணனை பத்தி தெரியாதா உனக்கு? ஓகே ஓகே, சாரி. இதனால தான் லேட் ஆச்சு. வெங்கடண்ணன் தங்கச்சி மாதிரி இல்ல? ஆமாண்டா. அண்ணங்கிட்ட சொல்லலாம், வர. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஷேக்கர். தங்கம்
இந்த அர்த்தராத்திரி என் பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிறியா? என்ன தைரியன்டா உனக்கு? யாரா நீ? அப்பா தாலி. என்ன தைரியன்டா உனக்கு? எனக்கு என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டியா? உன்னே போட்டுருவா. உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து இவர் எனக்கு தாலி கட்டி என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. நூத்துல ஒரு வார்த்தை சொன்ன என் தங்கமே, இப்படியே நீ எனக்கு கோஆபரேட் பண்ணி நான் பெரிய கோடீஸ்வரனாக திருட்டுத்தனமா வந்தாலும் தைரியமா தாலி கட்டினாரு. அவர் பண்ண தப்பு மட்டும்தான் தெரியுது, ஆனா எனக்கு மட்டும் அந்த தப்புக்கு பின்னாடி இருக்கிற காதல் தான் பா தெரியுது, காதல் மட்டுமே தெரியுது. எனக்கு ஒரு அளவும் தெரியலம்மா, மாப்பிள்ள வேற கருப்பா இருட்டோட சேர்ந்துட்டாரு, அதனாலதான் அவரை போட்டேன். நீயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா வேலை? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். சீக்கிரத்துல ஒரு மனுஷனோட நீ கலந்ததுல எனக்கும் ஒரு ஆனந்தம் தான். இனிமே என்ன அனுபவி? Come on darling. திரேதாயுகத்தில் ராமருக்கு இணையாக வேறு எவரும் இருந்ததில்லை. அவரை நினைத்தாலே போதும் நமது கவலைகள் பறந்தோடி விடும். தனது பாதத்தால் கல்லையே அகலிகையாக மாற்றிய மகா புருஷர் சுக்ரீவனுக்கு கொடுத்த வார்த்தைக்காக தவறு செய்த வாலியை வதம் செய்து சுக்ரீவருக்கு பட்டாபிஷேகம் செய்த உத்தம புருஷர், ஏக பத்தினி விரதன், தந்தை சொல்லை மீறாதவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றியவர், ராமபாணத்தை எதிர்த்து நிற்கும் துணிவும் வலிமையும் கொண்டவர், எந்த யுகத்திலும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டார்கள். இப்படி வாங்க, இப்போ சொல்லுங்க. எங்க ஆஞ்சநேய சுவாமி இருக்கார்ல, அவரோட பக்தி, அன்பு, வீரம் இதெல்லாம் வேற யாருக்கும் வராது. அவரும் நம்மள மாதிரி பக்தன் தானே? இல்ல, அவர் கடவுள். சரி, ஏ ராமரோட பெருமையை நான் சொல்றேன், உங்க ஆஞ்சநேயர் பெருமையை நீங்க சொல்றீங்களா? அப்ப வாங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீராமா, உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமா, இந்த பெரும் புகழ் உனதையா. அன்பு என ஏற்கும் ராமா, ஓ சீதாராமா, ஸ்ரீராமா உன்னை அனுதினமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமா, இந்த பெரும் புகழ் உனதையா. துஷ்ட தீமையினை பூமியில் அழிக்க விஷ்ணு வடிவில் அவதாரமாய் ராமா ராமா. ஸ்ரீராமனுக்கே சரணமடைந்தே சேவை செய்யும் சீடனை உலக ரிஷிகள் உனை வேண்டி வணங்குகிற ஏழு உலக ஒளியங்கள் ராமன். சரூபமே எங்கள் ராமா, நீதி நேர்மை உள்ள பரந்தாமா, சத்யரூபமே ஸ்ரீராமா, பெற்றவான்
ரிஷி வால்மீகியும் துளசிதாசனும் மறந்திடாத என் ராமனே. சின்ன துளி அழகும் கலங்கம் இல்ல எங்கள் தெய்வம் ஹனுமானே. ஜெய் ஜெய் ஸ்ரீராமா உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமா இந்த பெரும் புகழ் உனதையா. ராமதாசனை சிறையில் இருந்து விடுவித்த கருணாமூர்த்தி ராமனே ஸ்ரீராமனே. சீதை அம்மா சிறையில் இழந்து மன்னிக்கே செல்வல்லவன் ஆஞ்சநேயனே ஆஞ்சநேயனே. சூரிய வம்சத்திற்கு கீர்த்தி வழங்கி பேரு செய்ததென் ராமச்சந்திரனே. சூரியச்சந்திரனின் ஒளியின் வெள்ளத்தை அடக்கி விழுந்து கஷ்டம் என்று பயப்படும் போது ராமனும் உண்டு தீர்க்க. கஷ்டம் ஒன்று வராது எங்கள் ஹனுமனை நம்பின போது. நான் ராமனின் எளிய பக்தனே யாம் ஹனுமனின் தீர நேசனே. ராம தத்துவம் தெரிந்த போது பின் எப்படி வந்திடும் கஷ்டமே. கௌசல்யா சுப்ரஜா ராமா ஆஞ்சநேயர் பெருமைகளை ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. உங்களை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இனிமே நான் எங்க போனாலும் ராமர் பிறவியோட ஆஞ்சநேயர் பெருமையையும் சேர்த்துதான் சொல்ல போறேன். தீர்காயுஷ்மான் பவர். என்னடா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு? நாங்க ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த சாமிஜி கூட நாங்க போட்டி போட்டு பாட்டு பாடினோம். எங்களை பெருமைப்படுத்தி அவரே இந்த மாலையை எங்களுக்கு போட்டாரு. அப்படியா? சுவாமிஜியோட நீங்க பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அண்ணா என்னடா என்ன பிரச்சனை? நம்ம சாந்திய பார்க்ல ஒரு பையன் கூட பாத்தனா. யாரா அவன்? நம்ம காலனி தானே கிருஷ்ணமூர்த்தி பையன், பேரு சேகர். இதுக்கு மேலயும் அவன் உயிரோட இருக்க கூடாது. இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறான். அஞ்சனி நம்ம சேகரனவ கொல்ல போறாங்களா? அஞ்சனி சுவாமி கிட்ட போய் சொல்லலாம் வா. சரி. சுவாமி அஞ்சனியா, அவங்க எங்க அண்ணனை கொன்னுடுவாங்க போல இருக்கு, நீ தான் காப்பாத்துற சுவாமி. சுவாமி அஞ்சனையா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாரு, எங்க காலனில எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவாரு. எங்க அண்ணனை நீங்க தான் காப்பாத்தணும். அஞ்சனி நம்ம கஷ்டத்தை எல்லாம் சுவாமி ஆஞ்சநேய கிட்ட சொல்லிட்டோம்ல, அவரே அண்ணனை காப்பாத்திடுவாரு. அண்ணா நாம சொன்னத சாமிக்கு கேட்டுச்சோ இல்லையோ? கேட்டிருந்தா சரின்னு சொல்லிருப்பாருல்ல. சரின்னு சொல்லு சாமி, என் தங்கச்சி நம்ப மாட்டேங்கிற. சரின்னு சொல்லு. நீ சரின்னு சொல்லலன்னா நாங்க போக மாட்டோம், சாப்பிட கூட மாட்டோம். சரின்னு சொல்லுங்க சாமி. சரி அஞ்சனி, சுவாமி சரின்னு சொல்லிட்டாரு, இப்ப உனக்கு ஓகே தானே? ஓகே, வா வீட்டுக்கு போலாம். சரி. எனக்கு பையன் பாக்கிறதுக்கு நல்லவனாதான் இருக்கான்,
நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சேகர், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தி என் தங்கச்சி தான். அது வந்து நானும் உங்க தங்கச்சியும். எனக்கு தெரியும், என் தங்கச்சி நல்லவனா தான் செலக்ட் பண்ணிருக்கா. நான் யாருன்னு தெரியாமலேயே நீ என்னை காப்பாத்திருக்க. என் தங்கச்சியும் நல்லபடியா வச்சு காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரமா உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். Thank you sir. Thank you very much. கூடிகளை கொண்டு வா தலகாணியாய் வச்சுக்கிற நீயும் ஆடி. மாலசி வா வந்து உக்காரு. என்ன லட்சி, முதல் ராத்திரி அன்னைக்கு எல்லாரும் பால் பழம்னு கொண்டு வருவாங்க. நீ என்ன முனியாண்டி விளையாச்சி முன்னாடி வச்சிருக்கேன்? அச்சோ, அது எங்க வீட்டு ஆச்சாரங்க. கப்படிக்குது உங்க ஆச்சாரம். அது என்ன சிவப்பு கலர்ல தர்பூசணி ஜூஸ்? எனக்காக பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு புல்லு ஒரு ஆஃப் ஒரு ஒயின் பாட்டில் வாங்கி வந்தா அழகா குடிச்சிட்டு படுத்துப்பல. அது தர்பூசணி ஜூஸ் இல்லங்க, தலையோட ஜூஸ். எங்க ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து வகையான தலையில இருந்து எடுத்த ஜூஸ்ங்க. அடி பாவி, மொத ராத்திரி அதுமா பேச வேண்டிய பேச்சு அடையுது. எனக்கு ராத்திரி நாளே பயம். வா படுத்துக்கலாம். உண்மைதாங்க, வேணும்னா நீங்களே பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்னங்க என்னங்க, எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது தெரியுமா? நீ எல்லாம் உன் நாக எப்படி நீட்டி அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சியா? அது கனவு இல்லைங்க, நிஜம். ஐயோ, இது என்னடா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இது பேயாருக்குதுல. நீ சந்தேகப்படுறது உண்மைதா மாப்ள? நாங்க பேய் கூட்டத்தா. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ராத்திரி அமாவாசை அன்னைக்கு சிவனை பாக்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு போனோம். வழியில எங்க மேல லாரி மோதி நாங்க இப்படி ஆயிட்டோம். என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்ற குறை எனக்கு, இன்னும் கல்யாணமே ஆகலை என்ற கவலை என் பொண்ணுக்கு, எங்க ஆசையெல்லாம் நிறைவேறதுக்குள்ளயே பேய் ஆயிட்டோம். அம்மா, மாப்பிளைக்கு பலகாரம் எல்லாம் குடுத்தியா? நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ க்ளோஸ். என்னங்க, நான் வெளியில போய் பச்சை கறியும் எலும்புங்களையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க இத எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம்தான் நம்ம ரொமான்ஸ். போயிட்டியா? அடி பாவி, அடி அடி எப்படி பயமுறுத்துற? நீ பேயா? பேயோட நடி ரொமான்ஸ் வேடி கிடக்கு. என்ன விடு, நான் எஸ்கேப். என்ன, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா? இந்த உலகத்துல என்னை விட்டுட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. வாயா. உடம்பு வலியோ மனசுல வலிக்குது. அடி உடம்புறா, என் வாழ்க்கை பேயுங்க கிட்ட மாட்டிக்கிச்சுரா. புரியோ புரி. ஐயோ புரியோ புரி, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. என்னடா சொல்ற, என் உயிர் போயிட்டு இருக்கியா? உயிர் இன்னும் போகாம இருக்கேன்னு சந்தோஷப்படு. உன்னை புடிச்சிருக்கிறது சாதாரண பிசாசு இல்ல, ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரியா? அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நீ இப்படி உயிரோட ஓடி வந்து என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கன்னா உன்னோடது சாதாரண ஜாதகம் இல்லடா, உன்னை ஒரு அதிர்ஷ்டக்காரன் தான் சொல்லணும். அன்னைக்கு என் பேச்ச முழுசா கேக்குறதுக்கு முன்னாடியே போயிட்டல்ல, ஒரு நிமிஷம் இரு, நீ அந்த ரத்த காட்டரி கிட்ட மாட்டிக்க போறன்னு சொல்லலாம்னு இருந்த. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லியா?
குறியோ குறி. இது ஆஞ்சநேய சுவாமி தாயத்து. இத நான் மந்திரிச்சு கொடுக்கறேன். இத நீ கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க. புரிஞ்சுதா? அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க. அப்படி பண்ணிக்கிட்டனா அந்த தாலி பாக்கியத்தாலையும் இந்த தாயத்து மகிமையாலையும் எந்த துஷ்ட சக்தியும் உன்கிட்ட கூட வராதுரா புனல் வாயா. சீக்கிரமா கையில குடியா வாங்கிக்கிறேன். முதல்ல தூக்கிய பாக்கில விட்டுக்கிறேன். தேவையில்லாம என் அத்தை பொண்ணு கிட்ட துட்டு இல்லன்ற காரணத்துக்காக இப்படி சென்னைக்கு வந்து பேய்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அர்ஜென்டா ஊருக்கு போய் அத்தை பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீ என் கூட வாயா, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நான் வரணும்னா பட்டு வேட்டி தருவியா? மறுபடியும் வரதே இல்ல. உங்க உதவியை மறக்கவே மாட்டேன். பசங்க எப்படி படிக்கறாங்க? அவங்களுக்கு என்ன சார், ரொம்ப நல்லா படிக்கறாங்க. ஒரு தடவை சொன்னா போதும், உடனே கேட்ச் பண்ணிடுவாங்க. ரொம்ப புத்திசாலிங்களா வருவாங்க சார் உங்க பசங்க. பசங்க புத்திசாலிங்களா இருந்தாலும் அவங்க எதிர்காலம் உங்கள மாதிரி டீச்சர்ஸ்ங்க கையில தான் இருக்கு. டீச்சர்ஸ்ங்க மட்டும் இல்ல சார், பெத்தவங்களும் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சரி, போங்க. வாம்மா. அம்மா சுகுணா. சித்தி, சித்தப்பா, நீங்களா? நல்லா இருக்கியாமா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பாத்து. இப்பதான் என் ஞாபகம் உங்களுக்கு வந்ததா? உன்னை போய் மறக்க முடியுமா? ஒரு வாரமா உங்க சித்தப்பா கனவுல நீ தான் வந்துட்டு இருக்கியா. உடனே உன்னை பாக்கணும்னு கிளம்பி வந்துட்டாரு. ஆமா சுகுணா, இது உன் சொந்த வீடா? ஆமா சித்தி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வந்ததும் வராததுமா நீங்க இந்த வீட்டு அழகு பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரு, எப்போ எதை கேட்கணும் தெரியாது. அம்மா, உன்ன கண்ணார பாத்துட்டோம், அதுவே போதும். ஆமா, மாப்பிள்ள எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்காரு, சாயந்திரம் வந்துருவாரு. அம்மா அம்மா அம்மா, ஏய் மெதுவா வாங்க. அம்மா பெரிச்சாலிங்க. பெரிச்சாலிங்களா? இப்பதான் அம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்கே. சரி, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அதை பிடிக்க சொல்லலாம். யார் வந்திருக்காங்க பாருங்க. ஓ, நீங்க தாத்தா? உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, உங்களை பத்தி எங்க தாத்தா நிறைய சொல்லிருக்காரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னாரு? டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல போறதுல நீங்க தான் நம்பர் 1ஆமே. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரா? அவர் எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அம்மா, இவள பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. சுகுணா, தல ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வரியா? நீங்க பசங்களோட பேசிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ராமு, உங்க தாத்தா என்ன பத்தி ஏதோ சொன்னாருன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்றியா? துணி கடைக்கு போனா ஒரு புடவைய வாங்கிட்டு இன்னொரு புடவைய இடுப்புல சொருகிட்டு வந்துருவியாமே. சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க. நீ அண்ணன் கூட போமா? சுகுணா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். செகண்ட் ஹேண்ட் புருஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கற போல. சரி சரி, நீ போய் இன்னைக்காவது குளி, சாப்பிட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து பேசுவோம். நாம வந்தது போறதுக்கு இல்ல, இங்கேயே இருக்கிறதுக்கு. போ போ. திருப்தியா சாப்பிட்ட? நீங்க என்ன சாதாரண ஆளா? நமக்கு இருக்கிற சொந்தக்காரங்களை எல்லாம் அலசி பார்த்துட்டு இந்த வீட்டை தானே செலக்ட் பண்ணீங்க? சந்திரன் நல்ல வசதியா தான் இருக்கான், நிறைய பணம் வேற வச்சிருக்கான். இங்க கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அண்ணா, அங்க யாரோ சாக்லேட் குடுத்துட்டு இருக்காரு, நம்மளும் போய் வாங்கிக்கலாம் வா. அஞ்சனி, என்ன பண்றீங்க இங்க? எல்லாரும் உள்ள போங்க. ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? வாட்ச்மேன். மேடம், அறிவு இருக்கா உனக்கு? யாரோ தெரியாத ஒருத்த பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ற நீ? பசங்களை இவன் தெரியாம தூக்கிட்டு போயிட்டா யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? இவனை வெளில தள்ளி கேட்ட மூடு. சரிங்க மேடம்.
ஐயா வான்னு சொல்றேன்ல. நெக்லஸ் யாருமே இல்ல குடிக்கிறா. அதையே எடுக்கற அந்த நெக்லஸ் எங்க மம்மிது. உங்க மம்மிது தாமா? சும்மா பாத்துட்டு இருந்தேன். அங்கேயே வச்சிடு. வைக்காம கடிச்சு திங்க வா போறேன். என்னடியாச்சு? ஓம் சர்வ கர்ம பலப்பிரதாயே அகோரா ஜெய் குரு அசுரா. அமாவாசை நெருங்கி விட்டது. சென்ற காரியம் என்ன ஆயிற்று? தெரு தெருவா தேடி பார்த்து எல்லா குழந்தைகளையும் சோதிச்சு பார்த்த. மச்ச உள்ள அந்த குழந்தைங்க கிடைக்கவே இல்லை. மூடனே, எனக்கு சமாதானம் தேவையில்லை. காரியம் நிறைவேற வேண்டும். ஒரு தடவை அந்த குழந்தைங்க முகத்தை மட்டும் காட்டுங்க, அடுத்த நிமிஷமே உங்க காலடியில் இருப்பாங்க. நான் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவர்களது உருவம் என் கண்களுக்கு சிறிது கூட தென்படவில்லை. வேறு வழியில் முயற்சிக்கிறேன். ஓம் பைரவி, ஓம் புவனாயே, ஓம் மாத்ரே. குருவே, இவங்களை நான் பார்த்தேன். என் கண்ணில் பட்டும் அவங்க தப்பிச்சிட்டாங்க. வர்ற அமாவாசைக்கு அந்த குழந்தைங்களை பலி கொடுக்க நீங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கலாம். என்ன நல்லாதான் நீ அவருக்கு ரெண்டா தாரம் இல்ல, உன் பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? நாளைக்கு உனக்கும் குழந்தைங்க பிறந்தா அவங்க நிலைமை என்ன? நீ ஏமாந்து போக கூடாதுன்னு நான் இவ்வளவும் சொல்றேன். இந்த குழந்தைங்களே எனக்கு போதும், வேற குழந்தைங்க எதுக்கு? அதுக்கு இல்லம்மா, நாங்க பெத்த பிள்ளைங்களே எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த நிலைமை உனக்கு வந்துட கூடாது. அது மட்டும் இல்லாம இதுங்க நீ பெத்த குழந்தைங்க இல்ல. இந்த சொத்தாவது உன் பேர்ல இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இதெல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொல்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீங்க கிளம்புங்க. நீ அவருக்கு ரெண்டா தாரம் இல்ல, உன் பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? அது மட்டும் இல்லாம இதுங்க நீ பெத்த குழந்தைங்க இல்ல. இந்த சொத்தாவது உன் பேர்ல இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். எங்க பேர்ல வேண்டாம் அம்மா, குழந்தைங்க பேர்ல மாத்திருங்க, எடுத்துட்டு போங்க. அடடடா,
காது செவிடாயிடும் போல இருக்க. என்னடா அவ்வளவு சவுண்ட்? வீட்ல நிம்மதியா இருக்க முடியலையே. உங்களை கேட்க ஆள் இல்லாததுனால நாளுக்கு நாள் உங்க கல்லட்ட அதிகமாயிட்டே போயிட்டு இருக்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், உங்க தொண்டை தாங்க முடியல. உங்களை பார்த்தாலே வெட்டி போடல போல இருக்க. அண்ணா, என்னைக்கும் இல்லாம அம்மா ஏன் இவ்வளவு கோபமா பேசுறாங்க? எப்பவும் இப்படி பேசினது இல்லையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? எல்லாம் நல்லாதான் இருக்குது. பசங்க சாப்பிட்டாங்களா? எப்பவுமே உங்க பசங்களை பத்தி தான். எப்பயாவது என்ன பத்தி யோசனை பண்ணீங்களா? என்ன உங்க பசங்கன்னு தனியா பிரிச்சு பேசுற? உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? இது வரைக்கும் எதுவுமே ஆகல. இதுக்கு மேலயும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு கவலைப்படுறேன். என் பேர்ல ஏதாவது சொத்து இருக்கா? இல்ல எல்லாத்தையுமே பசங்க பேர்லயே எழுதிட்டீங்களா? எழுதினாலும் எழுதிருப்பீங்க. நீங்க என்ன பத்தி ஏன் கவலைப்பட போறீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுக்கோங்க. உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இப்படியே நடத்துனீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. என்னாச்சு அவளுக்கு? அந்த வெள்ளை டம்ளர் எங்கள்து? வெளியே எடு. தெரியும், அதான் தொடச்சு வச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு பாரு சுகுணா, தொண்டை காஞ்சி போகுதுன்னு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வர சொன்னேன். எங்க வீட்லயே சாப்பிட்டு எனக்கே வேலை வைக்கிறியான்னு பிளேட்டு கீழே தள்ளிட்டான். வர வர உங்க கலாட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இனிமே ஒழுங்க நடந்துக்கணும். கலாட்ட பண்ணீங்க அவ்வளவு. அம்மா அண்ணனை அடிக்காதீங்க, அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்துகிட்டீங்க சூடு வச்சிடுவேன். ஜாகிரதை. எங்க அம்மா கிட்ட எங்களையே அடி வாங்க வைக்கிறியா? இரு, உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஐயோ சுகுணா, சீக்கிரம் வாமா. என்னாச்சு சித்தி? பசங்க என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க போல இருக்கு. ஏடா நீ திருந்தவே மாட்டியா? சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம எதையாவது தூக்கி அடிச்சிடுறதா? இனிமே இந்த மாதிரி செய்வியா? சேவியா சொல்லு சொல்லு, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போற பாரு. சொல்லு, பேச கேட்க போறீங்களா இல்லையா? கேட்டீங்களா மாட்டீங்க? சொல்றா, இந்த மாதிரி கலட்ட பண்ணி நிறுத்த போறீங்களா இல்லையா? வெளியில போங்க, போங்கடா. உங்க அப்பா வர்ற வரைக்கும் வெளியில கடங்க. பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். இங்க பாருங்க சித்தி, அவங்க எவ்வளவு நேரம் கதவு தட்டினாலும் திறக்காதீங்க. அவங்க அப்பா வரட்டும், அவங்கள வச்சுக்கிறேன். பசிக்குது, இங்க ஏதாவது கிடைக்குமா? எனக்கு கூட ரொம்ப பசிக்குது, இங்க எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த இடம் நமக்கு புதுசா இருக்கு. நாம தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. பிரம்மாண்டமாய் ஆனது தேகம்
எனக்காகவே தான் சிப்பியை போல நீ மசி விரட்டினியோ பாஷணம் ரத்த பந்தம் போல நீ உன் நெஞ்சிலே கரகோஷம் அஞ்சனி திருமகனே வேறுமுடை உருதானா அஞ்சனி திருமகனே வேறுமுடை உருதானா என்ன பாக்கியமோ இனி என்ன பூந்தியமோ என்ன பாக்கியமோ இனி என்ன பூந்தியமோ உன் பேர் என்ன என் பேரு ராமு ராமு என் சாமி பேரு நல்லா இருக்கு என்னமா என் பேரு அஞ்சனி இது என்னோட அம்மா பேரு ரொம்ப நல்லா இருக்கு என் வீட்டுக்கு வரீங்களா நாங்க வர மாட்டோம் இங்க பூச்சாண்டி வருவோம் சரி வரோம் வாங்க எல்லா ராமரோட போட்டோவா இருக்கு உனக்கு ஆஞ்சநேய சுவாமினா பிடிக்காதா அவர் போட்டோ ஒண்ணு கூட இல்ல ராமருக்கும் சீதா தேவிக்கும் ஆஞ்சநேயர் வந்து வேலைக்காரன் தானே தப்பு தப்பு ஆஞ்சநேயர் சுவாமிய அப்படி எல்லாம் பேசக்கூடாது சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வந்து லக்ஷ்மணரோட உயிரை காப்பாத்தினது அவரு தானே சீதா தேவிய கண்டுபிடிச்சு ராமர் கிட்ட சொன்னதும் அவரு தான் அது மட்டும் இல்ல காட்டுல தனக்கு உதவியா இருந்த அவர் தம்பி லக்ஷ்மணருக்கே அவர் இதயத்துல இடம் கொடுக்காம அந்த ஆஞ்சநேயருக்கு தான் இடம் கொடுத்திருக்காருன்னா அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய மகான் இல்லையா ஆஞ்சநேயர் ஒரு பெரிய மகானோ இல்லையோ அந்த ராமரோட இதயத்துல இடம் பிடிச்சிருக்காருன்னா இவ்ளோ பெரிய அதிர்ஷ்டசாலி பேசிட்டே மறந்துட்டேன் உங்களுக்கு பசிக்குது இல்ல வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எங்களுக்கு வேண்டாம் அம்மா ஞாபகம் வந்துடுச்சா அம்மாவோட கோபம் கொஞ்ச நேரம் தான் ரொம்ப நேரம் இருக்காது நீங்க சாப்பிடுங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல ஆனா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சரி சாப்பிடுறோம் வாங்கிக்க நீயும் வாங்கிக்க ராமு அஞ்சனி அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க சீக்கிரம் கீழே வாங்க சுகுணா ஏன் டல்லா இருக்க குழந்தைங்க எங்க போயிருக்காங்க குழந்தைங்கள அதுங்க பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம எங்க சித்தி தலைய உடைச்சிட்டாங்க குழந்தைங்களை என்ன பண்ண ரெண்டு பெரியும் ரெண்டு தட்டு தட்டுல சுகுணா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா குழந்தைங்களை போய் அடிச்சிருக்கியே ஐயோ 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 விசாசுங்க லீவ் வந்தா போதும் என் உயிரை எடுத்துடுறாங்க பேசாம வாய மூடிக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு சுகுணா உங்ககிட்ட தான் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நான் அடிச்சிட்டு கோவத்துல வெளியில போயிட்டாங்க உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா புள்ளங்களை பெத்திருந்தா தானே அதோட அருமை உனக்கு தெரியும் வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல குழந்தைங்க இப்ப எங்க இருக்காங்களோ என்னவோ ராமு அஞ்சனி வாங்க சாப்பிட போலாம் அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு டாடி இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம் என் தங்கம் இல்ல வாங்க சாப்பிட போலாம் Thank you.
இந்த சொத்துக்காக தானே குழந்தைங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்ச? இதைய கட்டிக்கிட்டு அழு. உன்னை கட்டிக்கிட்ட நிக்க சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். என்ன என்னது இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு பாசமா இருக்கீங்க என் மேல? நீங்க என்னங்க குழந்தை மாதிரி? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. பரவாயில்ல மம்மி, நாங்க பக்கத்திலே இருக்கோம். உங்க வேலை எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். சுகுணா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலாம, இந்த ஜூஸ் குடி. நீங்க எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, சாப்பிடு சாப்பிடு. மெதுவா. ராமு, அஞ்சனி, எழுந்துருங்க, போலாம். எங்க? உங்க அப்பா கிட்ட. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும், அவர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்காரு. எழுந்துருங்க, போலாம். ராமு, அஞ்சனி, எங்கடா போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. ரெண்டு நாளா எங்க போனீங்க? உங்களை பார்க்காம எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நாங்க எங்கேயும் போல டாடி, இங்கதான் அனுமா வீட்ல இருந்தோம். அனுமா வீட்லயா? அனுமா யாரா? இந்த அண்ணன் தான் அனுமா, எங்களோட ஃப்ரெண்டு. அனுமா வீட்ல நாங்க எப்படி எல்லாம் விளையாண்டோம் தெரியுமா? உங்க வீடு எங்க இருக்குப்பா? இங்க பக்கத்துல இருக்கிற ராமர் கோவில் தாங்க என் வீடு. அப்போ உங்க அப்பா அம்மா? அதுக்குள்ளதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, என் குழந்தைங்களை எங்கிட்ட சேர்த்து வச்சுட்ட. வாங்கப்பா, எங்கேயாவது போயிடலாம். திரும்பவும் அந்த ராட்சசிய பாக்கலாம். டாடி, நம்ம வீட்டுக்கே போலாம். ஆமா டாடி, பாவம் அம்மா தனியா இருப்பாங்கல்ல. ஆமாங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க, வாங்க போலாம். சரி, வாங்க வீட்டுக்கே போலாம். சுகுணா,
சொல்ல மறந்துட்டேன், இந்த தம்பி தான் நம்ம குழந்தைங்களை காப்பாத்தினது. இவனுக்குன்னு யாரும் இல்ல, நம்ம கூட தான் இருக்க போறான். இந்த உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். நீ எங்க கூடவே இருக்கலாம், வாங்க வீட்டுக்கு போலாம். எவன்டி இவன் பசங்களை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டான்? உங்களை ஒரு வழி பண்ற. என்னடி இவன் வந்த உடனே ஷாக் கொடுக்கறான்? டேய் நீ கொஞ்சம் அப்படி போ. டேய் நீ போய் அந்த மிட்டான்ல நில்லு, போ போ. எல்லாம் உஷாரா இருக்கணும். என்ன டேய், பால் போட போட, பால் போடுற போடு. டேய் பவுன்ஸ் போடக்கூடாத. டேய் வைடு போட்டுறத போடு. கமான் என்னடா, பால் கிடைக்கல. எப்படி கிடைக்கும், அடிச்சது சச்சின் டெண்டுல்கர் ஆச்சே. நம்ம ஷாட் அந்த மாதிரி பேட்ட புடி, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பால் எங்க போச்சு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கியா? உடம்பு வலி போயிடுச்சு, உடம்பு வலி போயிடுச்சு. உடம்பெல்லாம் ஒரே பொத்தலா இருக்கு, பிளட் வந்திருக்கு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கிளம்ப இருக்குங்க, இருக்குங்க. சொல்லு. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க, புடிச்சு விடுறதுக்கு யாருமே கிடைக்கல. திரும்பி பார்த்தா ஒரு ரோடு ரோலர் இருந்தது. அவங்க அந்த இடத்துல புது ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் குறுக்க அப்படியே படுத்துட்டேன். என் மேல ரோடு ரோலர் அப்படியே ஏறி போயிடுச்சு. என் உடம்பு வலியும் ஓடி போச்சு. இது என்னடாது, இவனுக்காவது உடம்பு வலியம் தான் அமிர்தாஞ்சன் எடுத்து தடவுவானே தவிர ரோடு ரோலருக்கு கீழே போய் படுப்பான்? ஐயோ என்ன உடம்பெல்லாம் ஒரே சேரா பூசிக்கிட்டு வர. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ இருக்குதுங்க. அப்ப சொல்லு. மார்னிங் பிளைட்ல பெங்களூர் போயிட்டு இருக்கும் போது சடனா என் பர்ஸ் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஓஹோ, டைமத்துக்கு வேஸ்ட் பண்றதுன மேல இருந்து கீழே குச்சிட்டாங்க. நல்ல வேலை சேத்துல விழுந்தாங்க. ஐயோ அதே கல்லா இருந்த என்னத்துக்கு ஆவறது. என்னடா இது, பர்ஸ மறந்துட்டு பிளைட்ல இருந்து குதிச்சிட்டியா? கல்லுல விழுந்தா அடிபட்டுன்னு சேத்துல விழுந்து உயிர் தப்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? இவன் வந்து என்ன கதைய சொல்ல போறான் தெரியலையே. என்ன ஏதாவது என்ன கேக்கணும் தோணுதா? கேளு சொல்றேன். இந்த ரத்தம் எல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் வந்து இல்ல. சரி அப்ப கிளம்பு. இருக்கு இருக்கு இருந்துக்கிறேன். சொல்லு என்னடா பறக்கும் ட்ரெயின் இருக்குல்ல, அதுல இந்த பக்கம் சிதாரிப்பேட்டை வரும், அந்த பக்கம் டிவி ஸ்டேஷன் வரும், அதுக்கு நடுவுல தலைய வச்சு படுத்திருந்தேன். ட்ரெயின் என் மேல அப்படியே ஏறி போச்சியா? மூணு பொட்டி ஒரு இன்ஜின் அப்படியே அந்த பக்கம் கூவத்துல விழுந்துருச்சு. நான் மட்டும் சின்ன காயத்தோட தப்பிச்சு வந்துட்டேன். அப்ப உன் கண்ணாடிக்கு ஒண்ணு ஆகலையே. அட ட்ரெயின் அப்படி வந்துதா, நான் என்ன பண்ண தெரியுமா? அழகா இந்த போஸ்ல நின்ன. இங்க கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகல. என்னது, கண்ணாடி உடையாம இருக்கணுங்கிறதுக்காக ட்ரெயினுக்கு உன் டிக்கிய காமிச்சியா? அடம் கொய்யால அடிச்சா திருப்பி அடிக்கிறான் சார். நீங்களா? ஆமா. இங்க நிக்கிறீங்க? இங்க பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டு பைத்தியங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காம காலையில இருந்து ஒரு பைத்தியக்காரன் 30 பேரை கடிச்சு வச்சிருக்கான். என்னது இது? மோர் மிளகா. இத தயிர் சாதத்துல கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, ரமு நீ என்ன சாப்பிடுற? சிகப்பா இருக்கு. இது மாங்காய் முருகா. இத சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடு அனுமா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிட்டோம்ல, நீ எங்க வீட்டுல சாப்பிடு. சாப்பிடு அனுமா. சரி. ஆஹ்
சுவாமி, ஹனுமானை பார்த்தீர்களா? பாவம், காரத்தினால் படும் அவஸ்தையை. வேறு வழி இல்லை, பக்தர்களுக்காக ஹனுமான் இதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். எவ்வளவு காரமாக இருந்தாலும் ராமநாமத்தை கூறியதும் இனிப்பாக மாறிவிடுகிறது தங்களுடைய பக்தனுக்கு. ராமா, அனுமா, இன்னொரு உருண்டை சாப்பிடுறியா? என்னது? அனுமா அண்ணா, சுனில் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் மாஸ்டர் இருக்காரு. அவரு சுனில் கவாஸ்கருக்கு, சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாராம். நமக்கும் சொல்லி கொடுப்பாரு, வா அனுமா. அவ்வளவு பெரிய ஆட்டக்காரரா? சரி, எங்க இருக்காரு? பக்கத்திலே ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்கு, அங்கதான் இருப்பாரு, வானா. ஆனா எனக்கு கிரிக்கெட்னா வராது. அங்க ஆடுறதையாவது நீ பாரு அனுமா. சரி வாங்க. டேய், நீ அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் இரு. டேய், நீங்க வா, நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிருங்க. சரி. டேய் தம்பி, நீ பேட்டிங் பண்ண. வேணாம் சார். ஏன், எதுக்கு வேண்டாம்? இந்த சுனில் டெண்டுல்கர் சொன்ன செய்ய மாட்டேனே. செய்ய. பரவாயில்லைங்க, என் கூட வேணாம். உன் கூட என்னடா, நீ என்ன பெரிய தோனின்னு நினைப்ப? ஆடுறா. நான் அடிச்சனா பால் எங்கேயோ போயிடும். எங்கடா போயிட போது? ஒன்னு போருக்கு போகும், இல்ல சிக்ஸுக்கு போகும். அது கூட நான் சொன்னா தானே போகும். ஒடி. வேணாம் சார். ஒடின்னு சொல்றேன்ல, பெரியவங்க சொன்னா கேக்கணும். கமான். ராமா, இவனுக்கு பேட்டிங் கொடுத்தா தூக்கி அடிக்கிறான், பவுலிங் கொடுத்து பாப்போம். டே பால கொடு. டே தம்பி, இங்க வா. சொல்றேன்ல, வா, நீ பவுலிங் பண்ணு. வேணாம்னு சொல்றேன். ஏன், எதுக்கு? நான் போட்டேனா பால் உங்க கண்ணுக்கே தெரியாது. ஏன்டா, ஏன் கண்ணுக்கு தெரியாது? நீ என்ன அக்தரோட பெரிய ஃபாஸ்ட் பவுலரா? போடு. வேணாம் சார். பரவாயில்ல, தாங்க மாட்டீங்க சார். நான் எதையும் தாங்க, இதேண்டா போடு. என் பேச்சை கேளுங்க சார். நான் முடிவெடுத்துட்டா என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நீ போடு. கமான், கோ கோ. நான் பார்க்காத பவுலிங் கடா தம்பி, போடு. ராமு, அஞ்சனி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். உனக்கு பிறந்த நாளா? இல்ல, இன்னைக்கு அதை விட முக்கியமான நாள். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷம் முழுக்க 365 நாள்ல இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க பத்திரமா இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் கிளம்பட்டுமா? சரி. அஞ்சனி, இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். தெரியும், அதனால என்ன? நாம அம்மாவுக்கு தெரியாம கிஃப்ட் வாங்கலாமா? அதுக்கு காசு வேணுமே. நான் சேர்த்து வச்ச காசு இருக்குது, வா போய் கிஃப்ட் வாங்கலாம். அப்படினா சரி. அண்ணா, அங்க போய் வாங்கலாம். சரி, வா போய் வாங்கலாம். டெடி பியர் பொம்மை இருக்குதா? இருக்குப்பா.
ஹாய் நல்லா இருக்கண்ணா. எவ்வளவு ஆண்டி? 300. ஐயோ போச்சாண்டி. யார் அது குழந்தைகளை மிரட்டுறது? என்ன வேணும் உனக்கு? என்னைய பண்ற? என்ன தானே கேக்குறேன் சொல்லு. கேக்குறேன் இல்ல சொல்லியா? சொல்ல Thank you.
வேண்டாம். மன்னிச்சிடுங்க சார், நான் பார்க்கல. உன்னை மன்னிக்க முடியாதுடா. உனக்கு என் மேல அப்படி என்னடா கோபம்? நீ வயித்துக்கு என்னதான்டா சாப்பிடுற? பாலும் பழமும் தான் சாப்பிடுறேன். பாலும் பழம் சாப்பிடறதுக்கே இவ்வளவு திமுற? அன்னைக்கு பாலால் அடிச்ச இன்னைக்கு நெஞ்சால இடிக்கிற பெரிய பலசாலின்னு உனக்கு நினைப்பேன். நான் என்ன சாப்பிடுறேன்னு தெரியுமா உனக்கு? சிக்கன், பிஷ், மட்டன். கைய கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எதுக்கு சார்? கொடுடா என் பலம் என்னன்னு காட்டுறேன் உனக்கு. கொடு பாரு என் பலம் என்னன்னு பாக்குறியா? நீ பண்ண இது இரும்ப ஒண்ணும் ஆகாது, தைரியமா பண்ணு. அமுக்கிடவா? யோசிக்கவே யோசிக்காத அமுக்க. உங்க இஷ்டம். அமுக்க. போதுமா? இப்போதைக்கு இது போதும். உள்ள உண்டியல் சத்தம் எல்லாம் கேக்குதே. மாப்ள, முக்கியமான வேலையா இருக்கீங்க போல இருக்கு. கொஞ்சம் ஆபீஸ் வேலை பெண்டிங்ல இருக்கு, அததான் பாத்துட்டு இருக்கேன். ஏன், ஏதாவது பேசணுமா? ஒண்ணு இல்ல மாப்ள, அது பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன இருந்தாலும் சுகுணா அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நடந்ததுன்னு எனக்கு சொன்னாதானே தெரியும். ஒண்ணு இல்ல மாப்ள, நடந்ததை சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். பரவாயில்ல, சொல்லுங்க. பசங்கன்னா தப்பு செய்யறது சகஜம்தான். அதுக்காக சுகுணா அப்படி அடிச்சிருக்க கூடாது. அவ்ளோ அடியும் உங்க பசங்கன்றதால தாங்கிக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவ பெத்தவதான், சித்தி சித்திதான். இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்க தான் எடுக்கணும் மாப்ள. உங்க ரெண்டு பேரையும் போங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, உங்க கை காலை உடைச்சிடுவேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்க இங்க இருந்து. இந்த வீடு இல்லனா இன்னொரு வீடு, நமக்கு வேற வீடு கிடைக்காம போய்டும். இவ எவ்வளவு நாள் வாழ்ந்தறா நம்மள பார்க்கலாம். அதானே கங்கார குட்டி தூக்கிட்டாலே நம்ம நம்ம போட்டி தூக்கிட்டாலே வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம நேரம். நில்லுங்க. நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க. நீங்க விருப்பப்பட்டா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அதானே எங்களுக்கு தேவை, பண்ணு. என்ன மூட்டை இது? நகை மூட்டை மாதிரி இருக்கு. ஆமா, வைரம்தான். போலி இல்ல, யோசிக்காதீங்க. நான் சொல்றபடி செஞ்சா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறேன். ஐயா, நீங்க எங்களுக்கு இவ்வளவு நகை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம், சொல்லுங்க. நீங்க இருந்த வீட்ல இருக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்தா இதெல்லாம் உங்களுக்கு தர்றேன். அந்த பசங்களையா? அந்த பசங்களை வீட்ல இருந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் கஷ்டம், இவ்வளவு நகை கொடுக்கறேன்னு சொல்றாரு. வாங்க போய் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலாம். நினைச்சிடுங்க. எழுந்திருங்க சித்தப்பா. எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன். உங்களை மன்னிச்சிட்டோம், எழுந்திருங்க. எழுந்திருங்க மாமா. சரி சுகுணா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு, உள்ள போங்க. என் மாப்பிள்ள சொக்க தங்கம், நீயும் ஒத்துக்கிட்டாதான். சரி சரி, உள்ள போலாம் வாங்க. அபூரா, என்ன ஆயிற்று? அந்த குழந்தைகளை கொண்டு வர ஏன் தாமதம்? அந்த குழந்தைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை கடத்துறது கஷ்டம்னு தெரிஞ்சது. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கு. எந்த மாய மந்திரமும் தெரியாத ரெண்டு பேர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருக்கேன். அவங்க மூலமா அந்த குழந்தைங்க சீக்கிரமா இங்க வந்துருவாங்க. பார்க்கலாம். இனி ஒரு முறை குழந்தைகள் இல்லாமல் பஞ்சதந்திர கதைகளை வந்து கூறினால் என் வாளுக்கு நீ இரையாவாய். சென்று விடு. உத்தரவு. வாங்கிக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சாக்லேட் குடுக்கறேன்னா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், சரியா? வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, ஆசையா குடுக்கறோம்ல, வாங்கிக்கோங்க. இந்தாம்மா.
வாங்கிக்கங்க. குடிமா, உங்களை அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்கானே. நல்லவன் தான், ஆனா கோபம் வந்தாதான் தெரியும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? உங்களாலதான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனே. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி, எடுத்துட்டு வரேன். நம்ம வெளியில போய் நிறைய சாக்லேட் ஏராளமா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கலாம். சரியா? சரி, வாங்க வாங்க வாங்க. ராமா, கோவிந்தா, ராமா. எரிச்சல் போயிடுச்சா? போச்சு. ஐயோ, ஆமா, ஐயோ, என்னால முடியல. என் மண்டையில என்ன களிமண் இருக்குன்னு நினைச்சியா? அது இல்ல சார். என்ன ஒண்ணு இழிச்ச வாயன் ஆக்கிறாதல? அப்படி இல்ல சார். அது என்ன நொப்படி இல்ல? நம்ம விளையாண்ட கிரவுண்ட் இங்க இருந்து 10 கிலோமீட்டர். முதல்ல சொன்னல சார், மூணு உலகத்தையும் சுத்திட்டு இங்கதான் வந்து விழுன்னு. இவங்களை வச்சுதான் நமக்கு வயிறு நகைய. ஜாக்கிரதையா தூக்கிட்டு போகணும். முதல்ல நீங்க வாயை முடுங்க, தூக்கத்துல இருந்து எழுந்துட போறோம். இவனடி நடுராத்திரில கூட பசங்க பக்கத்துல உட்காந்துருக்கான். தலை என்ன தனியா வந்துட்டு போகுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவனுக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. என்னம்மா, அம்மாவாசை நெருங்குது, அந்த பசங்க விஷயம் என்னாச்சு? என்னத்த சொல்றது? நாங்க என்ன செஞ்சாலும் அந்த அனுமான் தடையா இருக்கான். அப்படியா? தினமும் அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? ராமான்னா போதும், ராமா ராமா ராமான்னு எல்லாத்தையும் மறந்துடுவான். ஓஹோ, அப்படியா? Thank you.
ஜெய் ஸ்ரீராம. ஜெய் ஜெய ராம ஜானகி ராம ரகுகுல சோமா தாரக ராம. ஜெய் ஜெய ராம ஜானகி ராமாதா. ஜெய் ஜெய ராம ஜானகி ராம சீதாராம. ஜெய் ஜெய ராமா ஜானகி ராம. ஆஹா, பசங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? சபாஷ், அந்த பசங்களை எங்கிட்ட கொடுங்க. முதல்ல நகைய கொடு. ஏய் நில்லுங்க. யார் நீ? பசங்களை எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஜெய் குரு. குழந்தை விடுறான். இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்ல, நாங்களே செய்றோம். சரி சரி, கூப்பிடுறேன், இப்ப போங்க. வரோம். ஜெய் ஜெய ராம ஜானகி ராம ரகுகுல சோமா தாரக ராம. ஜெய ஜெய. நம்ம சேகர் மாதிரியே இல்ல. ஆமாண்ணா, வண்டிய ஓரமா நிறுத்த. முதல் இந்த விஷயத்தை சந்திரசேகர் சார் போய் சொல்லுவோம். சரி வா, போலாம். ஹலோ, எஸ் ஐ சுகுமார் சார் பேசுறது. நான் சென்ட்ரல் பேங்க் ரீஜனல் மேனேஜர் சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார். காலையில இருந்து எங்க குழந்தைங்களை காணோம். என்னாச்சு சார்? ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க, உடனே பரப்பிட்டு வரேன். எனக்கு குழந்தைங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார் சார், அஞ்சனிய ராமவியும் சூனக்காவோட சித்தப்பா சுத்தியும் யாரோ மந்திரவாதிகிட்ட கொடுத்தா. சேகர் மூஞ்சில சாம்பலை தூவிட்டு குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. இவரை காப்பாத்தி நாங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன சார் நடந்தது? பசங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், பசங்க கிடைச்சிருவாங்க, பயப்படாதீங்க. வந்த சார். பலே, இறுதியில் வென்றுவிட்டாய். சார் சார், சூனக்காவோட சித்தப்பாவும் சித்தியும் அங்க இருக்காங்க. ஐயோ, போலீஸ், சீக்கிரம் போ, சீக்கிரம் 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 போயா. எனக்கு Ha ha ha.
ஆஞ்சநேயா, என் குழந்தைங்க எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ ஒண்ணு தெரியல. எப்பவுமே என் குழந்தைங்க ஒண்ணுதான் கூப்பிடுவாங்க. எங்க குல தெய்வமான உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு துணை? தயவு செஞ்சு என் குழந்தைங்களை என்கிட்ட சேர்த்து வச்சுடு சாமி, சேர்த்து வச்சுடு. Oh,
சக்தி, நீங்கள் இருவரும் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா சீதாராமா ரகுகுல சோமா ஜெய ஜெய. நீ எதற்காக சென்றாய்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் கடமையை மறந்து விட்டாயா? என்ன இது? என் அன்னை சீதாதேவி அழைத்தது போல் இருக்கிறது. நான் ஏமாந்து விட்டேனே. ஆபத்தில் நீ அக்னியானாய் பெருங்கும் போது நிழலாயாதாய் பிரம்மாண்டமாய் ஆனது தேகம் எமக்காகவே சிப்பியை போல நீ மசி திரட்டில் நீயோ பாசனம் ரத்த பந்தம் போல நீ ஓம் சக்தி சுரூபினி. என்ன பண்றேன்? நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? நம்ம குழந்தைங்க, நம்ம குழந்தைகளுக்கு ஒன்னு ஆகும் சுகுணா. நம்ம அனுமான் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? வா சுகுணா போலாம். எப்படி இருக்கீங்க? உங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? எப்படின்னு தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா அனுமான் இருந்தாரு. அனுமான், நாங்க எந்த ஜென்மத்தை செஞ்சு புண்ணியமோ எங்க குழந்தைங்க கூடயே இருந்து காப்பாத்திட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் பா. எல்லாம் ராமனின் செயல். சந்தோஷமா இருங்க. இப்ப நான் புறப்படட்டுமா? அனுமா, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. பிளீஸ், எங்க கூடயே இரு. நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, இருந்துடுறதா? என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதே. மாமி, அனுமான் நம்ம கூடவே இருக்க சொல்லுங்க. மாமி, அனுமான் எங்க கூடவே கூடவே இரு பிளீஸ். அனுமா எங்க கூடவே அனுமா பிளீஸ். அனுமா கூடவே இரு பிளீஸ். அனுமா, ராமு, அஞ்சனி, அழக்கூடாது. தேவைப்பட்டா நானே திரும்ப வருவேன், சரியா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்க சாதாரணமானவங்க இல்ல, பத்திரமா பாத்துக்கோங்க. இப்ப நான் போலாமா? நல்லது, போயிட்டு வாப்பா.
சஞ்சீவி பவ. பிரபு, தாங்கள் இட்ட பணியை நான் நிறைவேற்றி விட்டேன். இனி உங்கள் பாத கமலங்களிலேயே இருப்பேன். ஹனுமான், எங்கள் ஆசீர்வாதத்தால் பிறந்த அந்த குழந்தைகளால் எல்லா காரியங்களும் நல்ல முறையில் நிறைவேறும். சர்வே ஜனாஸ் சுகினோ பவந்து.